வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கண்களின் காதல் மூலம் எபிசோட் நம்பர் 14. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஏபி டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகிற சிந்து அண்ட் பாரு. சிந்து பாருக்கிட்ட அழுதியான்னு கேட்குறா. பாரு ஷாக்கா சிந்துவை பார்க்குறா. பாரு தடுமாற்றம், ஏ டூசு நான் ஏன் அழுக போகிறேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ ஏன் எதையாவது யோசிக்காத, வா கிளம்பலான்னு சிந்து ஆன்சருக்கு வெயிட் பண்ணாமல் முன்னாடி போகிறா. சிந்து, இல்லை பார்வதி, உனக்கு இன்னும் சரியாக போய் சொல்ல வரலை, நீ அழுது இருக்க, நான் உன் கூட பழகினது கொஞ்சமாக இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்கிட்டது அதிகம்டி, பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு போய் சொல்கிறேன்னு. சிந்து பாரு பின்னாடியே போகிறேன். ஆல் ஆர் அசம்பிள் இன் ஜீப். ஆதி பாருவை பார்க்குறாரு. பட் பாரு ஆதியை பார்க்காம வேறு எங்கேயோ பார்க்குறா. ஆதிக்கு அவ்வளவு அவள் பிஹேவியர் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாரு, சிந்து அப்போ நான் கிளம்புறேன்டி, டைம் ஆச்சு. சிந்து, ஏ என்ன விளையாடுறியா, இருட்டிடுச்சு, நீ தனியாலாம் போக வேண்டாம், வா அண்ணா உன்னை ட்ராப் பண்ணுவார். பாரு விரக்தியை ஸ்மெல் பண்ணிவிட்டு, சிந்துமா என் அண்ணா ஒன்று சொல்லுவார், என்ன தெரியுமா, எல்லோரும் என்னன்ற மாதிரி பாருவை பார்க்குறாங்க. பாரு கண்டினியூஸ், நம்ம என்றைக்கும் எந்த சுச்சுவேஷன்லையும் ஒருத்தரை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. ஒருத்தரை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கான நம்ம மனசு பழகிடும். அது ஒரு நாள் இல்லைன்னு தெரியும் போது அது நம்மளால் தாங்கிக்கவே முடியாது, ஹேண்டில் பண்ணவும் முடியாது. ஸோ நான் தனியாகவே போய்க்கிறேன். எல்லோரும் குழப்பமாக பார்வை பார்க்குறாங்க. பட் ஆதி மட்டும் வெளியோட பார்வை பார்க்குறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆதி மைண்ட் வாஸ் ஏண்டி என்னை இப்படி வேர்ட்ஸால் கொல்ற, அந்த டைமில் அப்படி சொன்னது தப்பு தான், ஆனால் நான் சொன்னது பொய் இல்லடி, நீ என்னோட பாப்பான்னு தான் என் மனசு இப்போ வர சொல்லுது, ஆனால் அதை எப்படி நான் உனக்கு சொல்லுவேன்னு தெரியலையே. இன்னும் கண் கலங்குறாரு. விஷ்ணு ஆதி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கண்ணாலேயே வேண்டாம்னு தலையை அசைக்கிறாரு. சிந்து, ஏ என்னடி பேசுகிற, இப்போ நான் என்ன கேட்டேன்னு நீ இப்படியெல்லாம் பேசுகிற. லக்ஷ்மி, எனக்கு தலை சுத்துது. பாரு லிட்டிலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் தனியாகவே போய்க்கிறேன் சொல்கிறேன். சரியா சிந்துமா? சிந்து, ஆனால் எப்படிடி தனியாக, பார் இங்கே பாரு, நான் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா? விஷ்ணு, தங்கச்சிம்மா இருந்தாலும் பார், அண்ணா ட்ரெஸ் மீ, ஐ எம் சேஃப் கோயிங் டு ஹோம். விஷ்ணு, சரிடாம்மா, நீ சேஃபாக போயிட்டு வா. பாரு லிட்டிலாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் காமனாக பாய் சொல்லிவிட்டு கிளம்புறா. எல்லோரும் அவள் போகிறதையே பார்த்துட்ருக்காங்க. சிந்து, சரிடே நீங்களாச்சும் வாங்க, நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறோம். சீதா அண்ட் லக்ஷ்மி சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஜீப்பில் ஏறுறாங்க. ஆதி மட்டும் பாரு போகிறவையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அப்போது விஷ்ணு அவரோட ஷோல்டரில் ஹேண்டை வைக்கிறாரு. ஆதி ஏக்கமாக விஷ்ணுவை பார்க்குறாரு. விஷ்ணு, எல்லாம் சரியாகிடும் மச்சான், நீ வா, சிந்துமா வெயிட் பண்ணுறாடா. ஆதியும் சரின்னு தலையாட்டிட்டு ஜீப்பில் ஏறாரு. ஜீப்பு மூவ் ஆகுது. சீதா அண்ட் லக்ஷ்மியை ட்ராப் பண்ணிவிட்டு சிந்துவை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறாங்க. சிந்து ஹாஸ்டல் கேட்டு வர போயிட்டு திரும்பி ஆதிக்கிட்ட வரா. ஆதி டல்லாக இருக்காரு. சிந்து அண்ணான்னு ஆதி ஹேண்டில் டச் பண்ணுறா. பாரு, சொல்லுடா என்ன ஆச்சு. சிந்து தயக்கமாக, அண்ணா உங்களுக்கும் பாருவுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? விஷ்ணு அண்ட் ஆதி செம்ம ஷாக்கா சிந்துவை பார்க்குறாங்க. அது ஏ என்னடா அப்படி கேட்குற, அப்படிலாம் எதுவும் இல்லையே. சிந்து, இல்லைன்னா அவள் பேசினப்போ உங்களை நோட் பண்ணேன், உங்கள் ஃபேஸ் டல்லாக இருந்துச்சு, இப்போ ஜீப்பில் வரும்போது கூட நீங்கள் ஏதோ யோசிச்சுக்கிட்டு தான் வந்தீங்க, அவளும் டல்லாக தான் இருந்தா, அதான் கேட்குறேன். ஆதி, அப்படிலாம் இல்லை சிந்துமா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குடா, வேறு ஒன்றும் இல்லை. சரியா சிந்து? ம், சரியண்ணா. ஆ அண்ணா, உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும். ஆதி, சொல்லுமா, ஏதாவது ப்ராப்ளமா? சிந்து, அப்படிலாம் இல்லைன்னா, பார்வை பற்றி தான். விஷ்ணு, பார்வை பற்றியா, என்னடா என்னாச்சு? சிந்து, அது அண்ணா பாரு அண்ணா கிட்ட நான் பேசினேன். விஷ்ணு, அவர் ஏதாவது சொன்னாரா என்ன? சிந்து, இல்லைண்ணா, ஆக்சுவலாக பாருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, கூலிங்காக சாப்பிட்டாலோ இல்லை கூலிங் டெம்பரேச்சரில் இருந்தாலோ அவளுக்கு ஒத்துக்காமல் வீசிங் வந்துருமாண்ணா, அவர் ரொம்ப நேரம் அழுதா கூட அப்படி வருமா? ஆதி, சரிடா, அதான் நீ அவள் கூடவே இருக்கல, நீ பார்த்துக்க மாட்டியாடா, பார்த்துக்க மாட்டியடா. சிந்து, ஐயோ அண்ணா நான் அப்படி சொல்லலை, கண்டிப்பாக நான் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேண்ணா. விஷ்ணு, அப்புறம் என்னடா, காலேஜில் நீ பார்த்துக்கோ, வீட்டில் அவளோட அம்மா அப்பா அண்ணா பார்த்துக்க போகிறாங்க. சிந்து டிட்டில ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படி யாராவது இருந்தால் தானே அண்ணா அவளை பார்த்துக்க. ஆதி விஷ்ணு அண்ட் கவின் சமஷா, கவின் என்னடி சொல்கிற, ஏன் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? சிந்து,
ஆமாடா, அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்களாம். ஆதி ஷாக்கா, என்னடாமா சொல்கிற, தெளிவாக சொல்லு சிந்து. அது வந்து அண்ணா, இன்றைக்கி கிளாஸில் அவகிட்ட சும்மா அவளோட ஃபேமிலி பற்றி கேட்டேன், அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு அவள் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா எனக்கே ஒன்றும் புரியலை. அப்புறம் அவ கிட்ட காமா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னான், பாரு எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை, நான் அண்ணா தம்பி மட்டும்தான் இருக்கோம். அம்மா அப்பாலாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போல இருந்து எனக்கு எல்லாமே என் அண்ணா மட்டும்தான். சீதா, அப்போ உனக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்தால் அப்போ என்ன பண்ணுவேன், பாரு அழுகையோடு. எனக்கு என் அம்மா அப்பா அன்பு கொஞ்ச நாள் தான் கிடச்சிது, அவங்க இறந்ததுக்கு பாரு கண்டினியூஸ், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்கினேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிட்டேன். அப்போ என் அண்ணா மட்டும்தான் எனக்கு கூட எல்லாமும் இருந்தான். என்னை அவரோட அன்பால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனாலும் நான் என் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் என் அண்ணா கிட்ட காட்டிக்க மாட்டேன், அவர் தாங்க மாட்டார்னு திரும்பி திரும்பி அழறா. சிந்துவுக்கு கண் கலங்குது, அவளை அணைச்சி கன்சல்ட் பண்ணுறா. லக்ஷ்மியன் சீதாவுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. அட் த ப்ரெசன்ஸ் ஆதி விஷ்ணன் கவினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருவோட நிலைமையை நினச்சி கண்ணீர் வருது. கவின், பாரு ரொம்ப பாவம்ல, அவள் எவ்வளவு பெயினாக தன்னைக்குள்ளே வச்சுக்கிட்டு நார்மலாக இருக்கா. சிந்து லிட்டிலாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஆனால் அண்ணா எனக்கு என்னமோ அவள் வேறு ஏதோ மறைச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறானா. ஆதி, புரியலடா என்னடா நினச்சி ஃபீல் பண்ணுறா. சிந்து, எனக்கு கரெக்டாக தெரிலண்ணா, ஆனால் அவள் எதையோ நினச்சி இயங்குறண்ணா. அவள் உதட சிரித்தாலும் அவள் கண்ணில் வலி தெரியுதுண்ணா. ஆனால் என்னால் அவகிட்ட வெளிப்படையாக கேட்க முடியலண்ணா. நான் அவள் சொல்லணும்னு நினச்சிருந்தா இதை சொல்லும்போது அதையும் சொல்லியிருப்பாளண்ணா. விஷ்ணு, கரெக்டு தானடா சிந்து. ம், ஆனால் எனக்கு ஒன்று தோணுதுண்ணா. ஆதி என்னன்ற மாதிரி சிந்துவை பார்க்குறாரு. சிந்து, அண்ணா அது பாருவோட அண்ணா கிட்ட நான் இதை பற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன்ண்ணா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ண்ணா, அவளை எப்பவும் ஹாப்பியாக பார்க்கணும்னு மனசு சொல்லுதுண்ணா. அதனால் எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்ண்ணா. ஆதி சொல்லுடா, நான் என்ன பண்ணணும். ஆனால் அவளோட அண்ணா கிட்ட கண்டிப்பாக என்னால் பேச முடியாதுடா, அவளுக்கு என்ன மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன்டா. ஒரு பேட் இம்ப்ரெஷன் தாண்டா இருக்குது சிந்து. ஹைனோ அண்ணா, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அதை நான் அவர்கிட்ட கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன், அதை சால்வ் பண்ண எனக்கு உங்கள் மூணு பேரோட ஹெல்ப்பும் வேணும்ண்ணா. விஷ்ணு, ஆதி, கவின், கண்டிப்பாக நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம்டா. சிந்து ஹாப்பியாக ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அதே மாதிரி அது வேற அவளை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கலாம் அண்ணா. இனிமேல் அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, ஓகேவா. ஆதி சேடாகிறாரு. விஷ்ணு ஆதியை பார்க்குறாரு. சிந்து நோட் பண்ணுறா. சிந்து அண்ணா, உங்களுக்கும் அவளுக்கும் ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது, ஆனால் நான் என்னன்னு கேட்க மாட்டேன்னா. ஆதி சைலண்டாக கீழே குனிஞ்சிக்கிறார். சிந்து கண்டினியூஸ். அண்ணா, அவள் குழந்தை மாதிரி அண்ணா, ஏதோ ப்ராப்ளம்னாலும் நம்ம எடுத்து சொல்ல அவள் புரிஞ்சுப்பானா. நீங்கள் அவகிட்ட பேசுங்க, சரியாகிடுவா. ஆதிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, லிட்டிலாக ஸ்மைல் பண்ணுறார். ஆதி, சரிடா நான் அவகிட்ட பேசுகிறேன், நீ ஹாப்பியாக இரு, அப்போ நான் கிளம்புறேன்டா, டைம் ஆச்சு. சிந்து, சரிண்ணா. ஆதி, விஷ்ணு, கவின், ப்ளீஸ். சிந்துவும் ஹாப்பியாக ஹாஸ்டல் போயிட்டா. நெக்ஸ்ட், ஆதி அண்ட் பாரு காலேஜில் ஒரு ரூமில் இருக்காங்க. ஆதி பாரு லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. பாரு ஷாக்கா கண்ண கலங்களோட ஆதியை பார்க்குறா. டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.